Hi friends, welcome back to Bulletproof Metal Channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேர் வந்து தெய்யம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த வீடியோ தயவுசு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த படத்தோட சுவாரஸ்யம் மிஸ் ஆகிடும். இட்ஸ் அ சூப்பர் ஹாரர் மூவி. ஸோ தயவுசு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான மூவி, ஓகேங்களா? ஓகே, நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம இப்போ. ஸோ இந்த படத்தோட பேர் தெய்யம். 1996 தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் மூவின்னு சொல்லலாம் இது. ஓகே, ஸோ இந்த மூவியில் நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜே டி சக்கரவர்த்தி, உமா மகேஸ்வரி, ஜெயசுதா. ஜே டி சக்கரவர்த்தினா நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஒரு ஜீரோ அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும் தமிழில். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணடி போட்டு குரூட மாதிரி நடிச்சிருப்பாரு, அவர் தான் ஜே டி சக்கரவர்த்தி. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து ராமகோபால் வர்மா. இஸ் அ ஒன் ஆஃப் த மோஸ்ட் மாஸ் டைரக்டர். வயலன்ஸ் அதிகமாக இருக்க படம் நடி எடுக்கிற ஒரு டேரக்டர் ரத்த சரித்ரா. ஸோ ரத்த சரித்ர படம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ ஈஸ் அ டேரக்டர். ஸோ இந்த படம் 1996 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி. ஓகே, ஸோ இந்த படத்தோட ஒன்லைனர் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு சுடுகாடு, ஓகேங்களா? அந்த சுடுகாடு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸை வந்து ஒரு ஃபேமிலி வாங்குறாங்க. அதாவது புருஷன் பொண்டாட்டி, ஒய்ஃபோட தங்கச்சி, அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஒரு குழந்தை. ஸோ எங்கள் நாலு பேர் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்ட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸ் போயிட்ட அப்புறம் அங்கே நடக்கிற அமானுஷமான விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த வீட்டு ஒருத்தராக வந்து சாவுறாங்க, காவு வாங்குது அந்த வீட்டில் பேய். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்த அந்த மிச்ச பேர் தப்பிச்சாங்களா இல்லையா, இல்லை கடைசி இந்த பேய் அவங்களை கொண்டுடுச்சா இல்லையன்றது வந்து இந்த படத்தோட கதை. ஓகே, இட்ஸ் அ டிப்பிக்கல் ஹாரர் மூவி ஸ்டோரின்னு நினைக்கலாம், பட் அதுதான் கிடையாது. இது குவைட் டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷல், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. ஸோ ஒரு இன்ஜினியர், அவரோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் அவரோட குழந்தை, ஒய்ஃபோட சிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று வரும். ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து நைட் ஷோ படம் பார்த்துக்கிட்டு வரப்போ, சரி இந்த வழி போனால் ரொம்ப சுத்துன்றதுனால இந்த வழி ஷார்ட்கட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடுகாடு வழியாக போகிறாரு. பட் அந்த பக்கம் எந்த ஒரு ஆளுங்களும் போக மாட்டாங்க, ஏன்னா அந்த பக்கம் வந்து ரொம்ப அவமானிஷம் நடக்கும் அடிக்கடிங்கிறதுனால அதுக்கு அந்த பக்கம் போகிறத எல்லாரும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவன் மட்டும் என்ன பண்ணோன்னா, ஊருக்கு புதுசு இவனுக்கு தெரியாதுன்ற காரணத்தினால என்ன பண்ணோன்னா, சைக்கிளில் வந்து அந்த சுடுகாடோட ஒத்தடி பாதையில் போவான். ஸோ போகிறப்ப முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பொண்ணு வந்து வெள்ளைப்போட கட்டிட்டு போவோம். ஸோ இவனும் என்ன பண்ணுவான்னா, அந்த பொண்ணை பார்ப்பான். ஸோ அந்த இன்னும் எந்த நேரத்தில் வந்து இந்த பொண்ணு இந்த சுடுகாட்டு பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த பொண்ணு வந்து அவன் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போவோம். டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிடும். எங்கே இந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு திரும்பி திரும்பி பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்து ஒரு தூரத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து மெல்லமாக அந்த சைக்கிள் தள்ளிட்டு போவோம். போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே கை வைப்பான் பாருங்க, அந்த பொண்ணு திரும்பும். பொண்ணு முகம் வந்து ஃபுல்லு மண்டையோடு தான் இருக்கு, வேற எதுவும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆள் ஸ்பாட் டேட் ஆகல, அதுக்கப்புறம் சீன் காமிக்க மாட்டாங்க. ஸோ அந்த சீன் கட் பண்ண உடனே நம்மளும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் வாங்குவார், ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி சோஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிட்ட உடனே அந்த ரெண்டு மூணு நாள் ஒரு ஹாப்பி தான், ஒரு அந்த சோஷியல் சீன் வந்து அங்கே போகும். ஓகே, ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்கச்சி, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட தங்கச்சி. ஸோ இந்த அம்மா வந்து இந்த அம்மா தான் மகேஸ்வரி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட லவர் தான் ஜே டி சக்கரவர்த்தி. அவர் ஹைதராபாத்தில் இருப்பார், இவங்க வந்து காலேஜ் படிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பேரலாக எந்த பக்கம் வந்து இந்த ஸ்டோரி மூவ் ஆகிட்டு அந்த பக்கம் வந்து அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அடிக்கடி வந்து மீட் பண்ணிவிட்டு லவ் சீக்வன்ஸ்லாம் நடக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கே வந்து இந்த அம்மாவை டெய்லி ட்ராப் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் வந்து இந்த கதை நடந்துகிட்ருக்கோம். ஓகே, ஸோ ரெண்டு மூணு நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, இவங்க இந்த ஒய்ஃபும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை, ஆண் குழந்தை ஒன்று இருக்கும், அந்த ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை எடுத்துக்கிட்டு அந்த ஃபார்ம் வந்து சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி போவாங்க. ஸோ அந்த இடத்துல போனால் பார்த்தீங்கன்னா, ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி தெரியும். ஸோ அந்த பில்டிங் பக்கம் அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பயங்கரமான மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் வருவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுப்பான், இந்த இடத்த விட்டு தயவுசெய்து எல்லாரும் போயிடுங்க, யாரும் இங்கே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுப்பான். இவங்க வந்து யாரோ பைத்தியக்காரர் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். அந்த குழந்தை யார்கிட்டயோ பேசுவோம், ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க.
ஆனா யார்கிட்டயோ தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். கேட்டா வந்து உங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்பாங்க, யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத இடத்த வந்து அந்த குழந்தை வந்து கை காமிக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெரைட்டியா இருக்கும். ஏன்னா ஒரு 4 வயசு குழந்தை வந்து யாருமே இல்லாதவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான சீனா மூவ் பண்ணிருப்பாங்க அதை. ஸோ அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்பதான் வந்து ஒரு சூப்பர் சீன் வரும் அந்த படத்துல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணோம்னா ஹீரோ டிராப் பண்ணிட்டு போவாரு. ஸோ போறப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டு ட்ராப் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்காக கூட ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ இந்த அம்மா வந்து கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ இவங்க நடப்பாங்க ஒரு காட்டுக்குள்ள அப்படி நடந்து போவாங்க. ஸோ செம்ம சேசிங் சீன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த இதுக்கு நீங்க கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க. அந்த சீன் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், தெறிக்க விடுவாங்க அந்த சீனு. ஸோ இவங்க எப்படியே வந்து அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ள போய் ரீச் ஆயிடுவாங்க. ரீச் ஆயிட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த பெட்ரூம்ல போய் ட்ரெஸ் மாத்துறப்போ அந்த ஒரு சீன் வரும், அந்த ஜன்னலுக்குள்ள வந்து அப்படியே கை வரும், அப்படியே அந்த அவங்கள பிடிக்கலாம்னு சொல்றதுக்கும் இவங்க ஜன்னல் கரெக்டாக லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் சூப்பர் சீன் அந்த படத்தில். ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகும்னா, சரி ஓகே ஃபைன் இப்படி வந்து அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும் அந்த ஸ்டோரி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சடனாக வந்து அவங்க பையன் வந்து குழந்தை வந்து காணாமல் போயிடும். குழந்தை வந்து காணாமல் இவங்க எங்கேயோ தேடுவாங்க, ஆனால் குழந்தை கிடைக்காது. ஸோ என்ன ஆகும்னா அவங்க அந்த ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டுடும். இது மாதிரி வந்து என் குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மென்டல் பேஷண்ட் மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு டாக்டர் வந்து கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுட்டு வருவாங்க. அது தனிக்கலை பாருன்னு ஆக்ட் பண்ணியிருப்பாரு அந்த சீனு. அந்த இதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மனவியாதி ஆகிட்டு இருக்கு அவர் குழந்தைய காணாமல் போகிறதுனால. ஸோ எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்து இந்த சீன் இப்படி போயிட்டுருக்கோம். ஸோ ஹீரோ என்ன பண்ணுவார்னா, சோஷியல் ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி அக்கா பையன் வந்து இறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரொம்ப சோகம் இருக்க தானே செய்யும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோகத்தை இவர் கொஞ்சம் ஹீரோ வந்து மனசை தேர்த்தி விடுவார். ஸோ ஹீரோ என்ன பண்ணுவார்னா அதே மாதிரி ஹீரோயினை கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு போவார். இந்த வாட்டி என்ன ஹீரோவுக்கு வந்து டெரஸின்னு வச்சிருப்பாங்க படத்தில். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா அந்த சேம் அதே அந்த ஒத்தையடி பாதையில் வந்து நடந்து போவார். பார்த்தீங்கன்னா நடந்து போனீங்கன்னா போகிறப்போ அதே மாதிரி வெள்ளை சேரி கட்டிட்டு ஒரு பொண்ணு, ஓ அந்த கை ஒன்று அவ்வளோ பெருசு இருக்கும், அப்படியே சரி அப்படிப்பா அந்த சீனு நம்மளால அப்படியே அந்த சுடுகாட்டுக்குள்ளே பூந்து அப்படி இப்படின்னு ஓடி தப்பிச்சு இப்படியே அப்படி அந்த இடத்த விட்டு தப்பிச்சோமோ போய்ச்சோமோ ஓடி வந்துடுவார். செம்மையாக இருக்கும் அந்த சேசிங் சீனு. ஸோ சேசிங் சீன் அந்த இடத்துல தப்பிச்சு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மறுநாள் வந்து ஹீரோயின் வருவாங்க காலேஜுக்கு. அப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் அந்த பேய் இருக்குது, நான் பார்த்தேன், அங்கே என்னவோ நடக்குது, அங்கே வந்து ரொம்ப ஆபத்து இருக்குது, ஸோ தயவு செய்து அந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணிவிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். பட் ஹீரோயின் வந்து கேட்காது, என்ன நீ பேசுகிற பைத்திய மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவலாக வந்து அவங்க வந்து மூவ் ஆகிடுவாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுவார்னா ஹீரோ வந்து சரி இது இன்னவோ இருக்குது இந்த பிரச்சனை இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பார்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். ஸோ அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த வீடு அவங்க வாங்கியிருக்க அந்த ஃபார்ம் ஹவுஸே பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு மேலே தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீடே வந்து ஒரு சுடுகாடு தான். ஸோ அந்த வீட்டில் மொத்தமே வந்து அந்த பேய்களோட ஆத்மா தான் இருக்கும்ன்றது உண்மையை வந்து ஹீரோ கண்டுபிடிப்பார். ஸோ அவருக்கு பக்கு நடும், இன்னும் இவ்வளோ பேர் ஆபத்து இருக்குது, இது தெரியாமல் இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க காப்பாற்றுறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் இவர் ஈடுபடுவார். ஸோ பேரலில் இங்கே என்ன நடக்கும்னா, அதாவது ஹீரோயினோட அக்காவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அவர் வந்து டாக்டர் வந்து வீட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது செம்ம சீன் ஒன்று இருக்கும். அவர் வந்து ஜெயசுதாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறப்போ வந்து ஜெயசுதா சொல்லும், என்னோட பையன் வந்து இறக்கலை, உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும். அவருக்கு டாக்டர் உங்கள் பையன் இறந்துட்டார், என்னம்மா சொல்கிறோம் பையன் இறந்துட்டான், இல்லை டாக்டர் என் பையன் இறக்கலை, என் பையன் வந்து உங்கள் பின்னாடி தான் இருக்கிறான் அப்படின்னும். ஸோ சொன்ன உடனே அந்த இறந்து போன குழந்தை பின்னாடி வந்து அப்படி டாக்டரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சாப்பிடுவோம். 4 வயசு குழந்தை கழுத்தை பிடிச்சி நெரிச்ச உடனே ஒரு 30 வயசு வளர்ந்த ஆள் வந்து துடிச்சுடிச்சு சாப்பிட்ற சீன் செம்மையாக இருக்கும் அது. ஸோ டாக்டர் சாவடிச்சிடுவாங்க. ஸோ டாக்டர் சாவடிச்சிடணும் அவனா ஹீரோயின் வந்து ஒரு சத்தம் வந்து அந்த குழந்தையோட சத்தம் கேட்கும், வா வா அப்படின்ட்டு. அந்த சீன் கூட சூப்பராக இருக்கும். ஒரு கிணத்துலேருந்து அந்த சவுண்டு வரும். இந்த அம்மா நேரம் அந்த கிணத்துக்கிட்ட போனோன்னா அந்த சவுண்டு வந்து பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்கும், தெரிய விட்டுருப்பாங்க அந்த சவுண்டு. ஸோ அதோட அந்த சீனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஹீரோயினோட மாமா அதாவது ஹீரோயின் அக்காவோட புருஷன் வந்து என்ன பண்ணுவார்னா சோஷியல் கம்பெனிலேருந்து வருவார், வேலையிலேருந்து வருவார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கே என்னோட
ஃபேமிலி வீட்டில் தேடி தேடி பார்ப்பார், யாருமே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு பார்த்தா டாக்டர் வந்து இறந்து போய் கிடப்பார் அவர். ஸோ என்ன நடக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் இவர் வந்து அவங்க ஒய்ஃப் தேடிட்டு அப்படியே போகிற இருட்டிடும். இருட்டுனா அந்த சுடுகாட்டுக்குள்ளே அப்படியே கத்திட்டே போவார், எங்கே இருக்கு எங்கே இருக்கு அப்படின்ன உடனே அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி வந்து உட்காந்து அழுது நிற்கும். செம்ம சீனுங்க, சுடுகாட்டில் ஒரு ஆலமரத்துக்கு பின்னாடி உட்காந்து அழுதுருக்கும் நைட்டு 12 மணிக்கு. நம்மளுக்கே வந்து எப்படா எப்பா இந்த சீன் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இடம். கேமராவை வந்து அப்படியே இவர் வந்து கூப்பிடுவார், வாமா ஏமா இங்கே உட்காந்துருக்கு அப்படின்ட்டு. மெல்லமாக கேமராவை அப்படியே வந்து அந்த அந்த இரண்டவங்க அக்காவுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு வந்து ஃபேஸை காமிப்பாங்க பாருங்க. அந்த அம்மா பேயிட்டு உக்காட்டிருக்கோம் அப்படியே. இவர் கிட்ட போயிட்டு கை வைக்கிறது பாப்பார், திரும்பின உடனே அங்கே அப்படியே வந்து இவருக்கு வந்து என்ன சொல்ல நாக்கு தள்ளிக்கும், செம சீனது. ஸோ அங்கேருந்து ஓடுவார், ஆனால் விடாது, எப்படியோ வந்து பேய் பிடிச்சி அவரே முடிச்சு விட்டுடும். ஸோ ஹீரோயின் வந்து என்ன பண்ணோம்னா காலேஜ்ல இருந்து அசோஷியலா வர மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து தேடி பார்த்தோம். வீட்டில் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து செத்து போனவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஆவியாக வர ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவும் அவங்க மாமாவும் அவங்க பையனும் அந்த அந்த சின்ன பையனும் வந்து ஆவியாக வந்து அந்த ஹீரோயினை வந்து சாவடிக்கிறது துரத்துவாங்க. அந்த அந்த ஹீரோயின் வந்து எப்படியோ வந்து அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு எஸ்கேப் ஆகிட்டு அப்படி வெள்ளி ஓடி வரப்போ வந்து ஆல்மோஸ்ட் பேய் வந்து கிட்ட பிடிக்கிற டைமில் ஹீரோ ஜம்ப் பண்ணி ஹீரோயினை காப்பாற்றி கூட்டின்னு போயிடுவார். கூட்டின அந்த ஃபார்ம் ஹவுஸ் விட்டு எப்படி எஸ்கேப் ஆகிட்டு அவங்கேருந்து தப்பிச்சோ பழிச்சோன்ற மாதிரி சிட்டிக்குள்ளே வந்து வீட்டை போட்டு லாக் அப்படி போட்டு நிம்மதியாக இருப்பாங்க. நம்ம கூட எப்பா சாமி எப்படியோ வந்து இவங்க தப்பி தவறி அந்த எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அந்த இடத்துல தப்பிச்சிட்டாங்க இனிமேட்டு சேஃப் அப்படின்னு நினைக்கிறப்போ லாக்கை போட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்தா செத்து போன அந்த டாக்டர், அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு காலி போன்னு சொன்ன அந்த மந்திரவாதி அவ, அதுக்கப்புறம் அவங்க அக்கா அவங்க புருஷன் அந்த குழந்தை எல்லாருமே வந்து பேயா அந்த வீட்டில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க இவங்களை சாவடிக்கிறதுக்கு. செம்ம சீனுங்க அது. அதோட இவங்க கத்துவாங்க, அப்படியே படம் முடிச்சிடும். ஸோ இது வந்து 1996 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. செம்ம ஆரர் மூவி. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது 90s கிட்ஸ்க்கெல்லாம். ஸோ அது மாதிரி சூப்பரான படம். ஸோ இந்த படம் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், தெலுங்கு வெர்ஷன் தான் இருக்கு, பட் நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த படம் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி நிறைய ஹிட் மூவிஸ் வந்து உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லேருந்து நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டே டே ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதுலாம் சப்போர்ட் தான். தேங்க்யூ.